எல்லாருக்கும் வணக்கங்க. கற்றல் அழகு ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அவங்கள நான் வரவேற்கிறேன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நாளைக்கு வந்து குரூப் 2 எக்ஸாமினேஷன் வந்து நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணுவீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு அட்வான்ஸ் விஷஸ் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இந்த எக்ஸாமை நல்லபடியாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். நம்ம டீம் சார்பாக உங்களுக்கு பெஸ்ட் விஷஸ். சரி, ஓகே. ஸோ இந்த எக்ஸாமை முடிச்சுட்டு நம்ம வந்து செப்டம்பர் 17 ஒரு பிளான் வந்து யூபிஎஸ்சிக்காக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, இது ஒரு ஸ்டடி சர்க்கிள் மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நம்ம வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எப்படி இருக்கும், ஒரு பர்சனல் மென்டர்ஷிப் ப்ரோக்ராமா இல்லை ஒரு ஸ்டடி சர்க்கிள் மாதிரி இருக்குமா, அதாவது கோச்சிங் மாதிரி இருக்குமா, கோச்சிங் ப்ரைவேட் கிளாஸு ஒரு அகாடமிக்காக போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இதை பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இது வந்து சார்ஜஸ் எதுவும் நம்ம வைக்காத காரணம் என்ன அப்படின்னா, இந்த நான் முதல்வன் சீரீஸ் நம்ம போட்டுட்ருக்கும் போது நிறைய பேரை வந்து பார்த்தேன். ஸோ நிறைய பேர் இந்த ஃப்ரெஷர்ஸ் ஃப்ரெஷர்ஸ் தான் வந்து நிறைய பேர் இந்த ஃபீல்டில் வந்து என்டர் ஆகுறீங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் நம்ம இதை வந்து அவங்களுக்கான சார்ஜஸ் எதுவுமே பண்ணாமல் நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறோம். ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு முழுசாகவே பார்த்துருங்க. கிட்டத்தட்ட நான் வந்து 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த வீடியோ நான் முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதை ஃபுல்லாக பார்த்துருங்க. ஸோ அப்போனா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெசிஷன் வந்து எடுக்கலாம். ஸோ ஓகேவா, இது உங்களுக்கு தேவையா இல்லை உங்களை சார்ந்த நபர்கள் நண்பர்கள் யாருக்காச்சும் இது தேவைப்படுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து தேர்வு செஞ்சுக்கலாம். ஸோ ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இது ஒரு யூபிஎஸ்சி ஃப்ரீ ஆன்லைன் ஸ்டடி சர்க்கிள் ப்ரோக்ராம். 2025 அடுத்த வருஷம் ப்ரிலிம்ஸ் வந்து மேல வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ஒரு பிளான் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ ஓகே, இப்போது திஸ் ப்ரோக்ராம் இஸ் அபவுட் என்ன. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து என்ன அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா, இது ஒரு ஸ்டடி சர்க்கிள். ஸோ இது வந்து ஸ்டடி சர்க்கிள் அப்படின்னு என்னென்னா, ஒரு கல்வி, அதாவது நம்ம வந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு சர்க்கிளாக நம்ம வந்து இருக்க போகிறோம். ஸோ அப்போனா எப்படி இருக்கும் பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து டெய்லி பிளான்ஸ் வந்து கொடுத்து, ஸோ அந்த மாதிரி படிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இது என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி வந்து சொல்கிறோம். இப்போ ஒரு ஸ்டடி சர்க்கிளாக நம்ம வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இதில் யாருக்கெல்லாம் இது வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா, ஃப்ரெஷர்ஸ்க்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ், நீங்கள் ஆல்ரெடி யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிற ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸாக இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃப் ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர் வந்து ப்ரிப்ரேஷனுக்கு வர்றீங்க, ஸோ அவங்களும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸ் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒர்க் போயிட்டு நீங்கள் வந்து ரிமைனிங் டைத்தில் நீங்கள் வந்து சின்சியராக இருக்கணும், ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணிகிட்ருப்பீங்க சின்சியராக. ஸோ அந்த மாதிரி ஆஸ்பிரன்ஸ் ஜாயின் பண்ணலாம். ஸோ காலேஜ் பாஸ்ட் அவுட்ஸாக இருப்பீங்க, ஸோ அவங்க வந்து யூபிஎஸ்சிக்கு பிளான் பண்ணியிருப்பீங்க, ஸோ வந்து அடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு இவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து மெயின்ஸ் போயிருக்கீங்க, ஸோ மெயின்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ண வேணாம். ஸோ ஏன் அப்படின்னா, இது வந்து நம்ம பேசிக்ஸ்லேருந்து கொண்டு போகிறதுனால இது உங்களுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னா இருக்காது, ஏன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி முடிச்சிருப்பீங்க. ஸோ எல்லாமே அதனால் நீங்கள் வந்து இங்கேருந்து நீங்கள் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண வேணாம். ஸோ அதனால தான் நான் வந்து மெயின்ஸ் இதில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஆல்ரெடி அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ண வேணாம். ஸோ ஓகேவா, ஓகே. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 4-5 வருஷம் வந்து நான் ஒரு 3 வருஷத்துக்கு மேலே நான் ப்ரிப்ரேஷனில் இருக்கேன் ப்ரோ, யூபிஎஸ்சி நான் ப்ரிலிம்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கேன், நான் ஆனால் மெயின்ஸ் நான் போனதில்லை, 3 வருஷம் ஆச்சு நான் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா நீங்களும் வந்து இதில் ஜாயின் பண்ண வேணாம். ஸோ ஏன் அப்படின்னா, நிறைய ஃப்ரெஷர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி இருக்கட்டும் தான் நம்ம இது ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஃப்ரெஷராக இருக்க மாட்டீங்க, எல்லாமே வந்து டச் பண்ணியிருப்பீங்க, எல்லாமே படிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து தனியாகவே உங்களோட ப்ரிப்ரேஷனை கொண்டு போங்க அடுத்த இதுக்கு எய்ம் பண்ணி. ஸோ ஓகேவா, ஓகே. அடுத்து கனெக்டிங் வியா. ஸோ இந்த இது ப்ரோக்ராம் ஸ்டடி சர்க்கிள் அப்படிங்கிறது ஆன்லைனில் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ வந்து கனெக்டிங் வியா வாட்ஸ்அப் இருக்குது, ஆல்ரெடி நீங்கள் வந்து கன குரூப்பில் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு குரூப் வந்து இருக்கும், டெலகிராமில் இருப்பீங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் நம்ம சேனலோட குரூப் டெலகிராமில் இருந்தீங்கன்னா இது வந்து வேறு குரூப் டெலகிராம் குரூப். ஓகேவா, வாட்ஸ்அப்லேயும் சரி டெலகிராம்லையும் சரி இது. அது போக மொபைல் கால்ஸ்லாம் வந்து கனெக்ட் ஆகுறது, ப்ளஸ் தேவைப்பட்டால் வீக்லி ஸ்கைப் கால்ஸில் வந்து கனெக்ட் ஆகுறது. ஸோ ஸ்கைப் கால்ஸ் அப்படின்னா வந்து ஃபேஸ் காட்டணும் அப்படிலாம் இல்லைங்க. ஸோ வந்து என்ன ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒர்க்கை செக் பண்ணுறதுக்காக தான் ஸ்கைப் கால்ஸ் வந்து வர்றோம். அப்படின்னா ஏதாவது நோட்ஸ் ஷேர் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம வந்து ஸ்கைப் கால்ஸ் தேவைப்பட்டால், இல்லை நம்ம வந்து கான்ஃபரன்ஸ் கால் ஆடியோ கால்லேயே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுவும் வந்து பெட்டர். ஸோ ஓகேவா, இதுவே வந்து இது. ஓகே, இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்க. ஸோ வாட் டூ வீ டூ. ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ வந்து ஸ்டடி பிளான்ஸ் வந்து அப்புறம் டைம் டேபிள் இதெல்லாமே வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இதில் 2 வகையாக இருப்பாங்க. ஸோ ஒருத்தங்க ஃப்ரெஷராக இருக்கிறீங்க அப்படின்னா, ஓகே எனக்கு வந்து டைம் டேபிள் தெரியல, எனக்கு வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் ஒரு சப்ஜெக்டை, ஸோ என்னென்ன சோர்ஸஸ் யூஸ் பண்ணணும் தெரியல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கான கைடன்ஸாக நாங்கள் வந்து கொடுக்குறோம். ஸோ இது இந்த ப்ரோக்ராமோட பர்க்ஸை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்னென்னா நம்ம வந்து உங்களை கைட் பண்ணுறோம், ஸோ அதுக்கான டைம் டேபிள் எல்லாமே வந்து கொடுத்துட்றோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம்.
பண்ணிக்கலாம். ஸோ இல்லை சில பேர் இன்னொரு செட்டு வந்து எப்படின்னா, நான் வந்து எல்லாமே என்கிட்ட இருக்குது, டைன் டேபிளாக இருக்குது, எனக்கு வந்து ஒரு புஷ் ஃபேக்டர் வந்து வேணும். ஸோ யாராச்சும் என்ன வந்து படிக்கிறியா நீ படிக்கிறியா அப்படிங்கிற செக் பண்ணிட்டே இருக்கணும், இல்லை ஒரு டீம் வந்துருக்கணும். ஸோ நான் வந்து இன்ட்ராக்ட் வந்து நிறையா பண்ணணும். ஸோ ஒரு டீமாக நாங்கள் வந்து செயல்படணும்னு எனக்கு ஆசை, ஆனால் வந்து எனக்கு கோச்சிங் என்னால் அவைல் பண்ண முடியல. ஸோ வந்து இல்லைனா என்னால் நான் முதல்வன் கூட எழுதுனே அதுலேயும் எனக்கு கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி இருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருமே இதில் ஜாயின் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த மாதிரி நம்ம வந்து கொண்டு போகிறோம் இது, ஓகேவா? இதுதான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் டைம் டேபிளோ சிலபஸோ, அதாவது நாங்கள் வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து இதை ஒன்று மட்டும் தான் படிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து பண்ண போகிறதில்ல. அது ரெகுலராக எல்லா இன்ஸ்டியூட்லேயுமே பண்ணுவாங்க. ஸோ என்ன அப்படின்னா, ஒரு செட் வந்து வச்சுருப்பாங்க, அதுபடியே கிளாஸஸ் வந்து எடுப்பாங்க, அதை வந்து படிக்க வைப்பாங்க, ஸோ அதை வந்து டெஸ்ட்டு வைப்பாங்க, இப்படியே வந்து கொண்டு போகிறது. ஸோ இதுதான் நார்மல் கிளாஸ் ரூம் செட்டப்பு. ஸோ இதை நம்ம வந்து பண்ணுறதில்ல. ஸோ இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு எப்படி முடிக்கணும் அப்படிங்கிற பிளானை கொடுத்துருவோம். உங்களோட டைமிங்க்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து டைம் டேபிள் வந்து போட்டு நீங்கள் அதை வந்து முடிக்கணும். ஆனால் நீங்கள் வந்து டெய்லி டார்கெட்ஸ் வந்து இருக்கும். ஸோ டெய்லி டார்கெட்ஸ் வில் பி ஃபிக்ஸ்டு பிஃபோர் த எஸ்டர்டேஸ் நைட், அதாவது பிஃபோர் த டே நைட். இப்போ வந்து நாளைக்கு என்ன டார்கெட் அப்படிங்கிறத இன்றைக்கி நைட்டு நம்ம வந்து பேசணும். ஸோ நம்மளோட டார்கெட்ஸை வந்து குரூப்பில் வந்து போடுவோம். ஸோ அந்த டார்கெட்டை நம்ம நாளைக்கு அச்சீவ் பண்ணியே ஆகணும். ஸோ ஓகேவா? டைம் டேபிள் இந்த மாதிரி டைம் டேபிள் வைஸ் நீங்கள் டார்கெட் போடலாம் சரி, இல்லை உங்களுக்கு எப்படி ஒர்க் டைமிங் இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி டார்கெட் வந்து போட்டாலும் சரி. ஸோ இப்படி தான் இருக்கும். வி வில் ட்ரை டு, அதாவது வி வில் ட்ரை டு அச்சீவ் டெய்லி டார்கெட்ஸ் இப்போ எண்ட் ஆஃப் டே, அந்த டேயோட எண்டில் ஸோ வந்து நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணி அடுத்த நாளோட பிளானும் வந்து போடுறோம். ஸோ இப்படி ஒரு ஃபேக்டர் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி டெய்லி அட்டண்டன்ஸ் ஷுட் பி கிவன் இந்த குரூப் பை டெக்ஸ்டிங் வாட் ஹீ ஷி டிட் ஆன் த ஹோல் டே. ஸோ வந்து நீங்கள் இந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, ஸோ உங்களோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு அட்டண்டன்ஸ் மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும் டெய்லி. ஸோ அதே மாதிரி வி ஆஸ் அன் அட்மின், அதாவது நாங்கள் அப்புறம் டீம் மெம்பர் யாராவது இருந்தாங்க அப்படின்னா, ஸோ நாங்கள் என்ன அப்படின்னா வில் பூஸ்ட் யூ டு க்ரோ டு புஷ், இதெல்லாம் வந்து நம்ம பண்ணுவோம். அதாவது நீங்கள் வந்து முன்னேறிக்கிட்டே இருக்கிற வழியை வந்து நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணணும், ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஸ்பீடாக போகிறீங்க ஸ்லோ பண்ணுங்கள், ஸோ இல்லை இந்த இடத்துல வந்து ஸ்பீடு பத்தாது நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பண்ணணும், ஸோ இப்படி இருந்தால் இத்தனை நாளுக்குள்ளே முடிக்கலாம், ஸோ இந்த புக்கு யூஸ் பண்ணுங்கள், இந்த சோர்ஸ் வந்து பெட்டர். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் டாப் டு பாட்டம் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் வந்து எப்போனாலும் கேட்டுக்கலாம். அதே மாதிரி நாங்களும் வந்து நீங்கள் கேட்குறனாலும் சும்மா இருக்க மாட்டோம். ஸோ இந்த குரூப்பில் வந்து சேர்ந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இப்போ வந்து நாங்கள் கேட்டுக்கிட்டே இருப்போம், நீங்கள் வந்து படிக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் எங்களோட எய்ம். ஆக்சுவலாக ட்ராவல் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஒன்றா. ஸோ நெக்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் வரைக்கும் நம்ம வந்து இது ட்ராவல் வந்து இருக்கும். ஸோ அதுதான் இதை வந்து நம்ம இதை கொண்டு போகிறோம். ஸோ அதனால் நாங்கள் வந்து உங்களை வந்து கைட் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டே வந்து இருப்போம். ஸோ வந்து உங்களை இப்போ ஏதாச்சும் நீங்கள் வந்து சோர்வாக டயர்டானீங்க அப்படின்னாலும் மோட்டிவேஷன் அப்படிங்கிறதும் வந்து கொடுப்போம். ஸோ ஓகே, அடுத்து டிஸ்கஷன்ஸ் வில் பி டான் இஃப் நீடட். ஸோ என்ன முடிச்சிருக்கோம் என்ன அப்படிங்கிறது டிஸ்கஷன்ஸ் வந்து பண்ணுவோம். ஸோ ஆஸ்பிரன்ஸ் கேன் ரீச்சஸ் பிட்வீன் 10 to 7 PM. நீங்கள் எப்போனாலும் வாட்ஸ்அப்பில் டெலகிராமில் இல்லை தேவைப்பட்டால் நீங்கள் கூட கால் வந்து பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ப்ராக்ரஸ் ட்ராக்கிங் வில் பி டன் வீக்லி ஆர் மந்த்லி. என்ன ப்ராக்ரஸ் நம்ம வந்து வீக்லி, இந்த வீக்கில் நம்ம என்ன படிச்சிருக்கோம் என்ன முடிச்சிருக்கோம், ஸோ என்ன அடுத்து பண்ணணும், என்ன நம்ம பண்ணது போதுமா அப்படிங்கிற ப்ராக்ரஸ் ட்ராக்கிங் வீக்லியாக இருக்கும் இல்லை மந்த்லியாக நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ ஓகேவா? இப்போது வாட் டூ யூ டூ, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணாலே போதுமானது, கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ எப்போவுமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும், எங்களுக்கு இல்லை ஸோ உங்களுக்கு நீங்களே வந்து உண்மையாக வந்து இருக்கணும். ஸோ நீங்கள் போடுற பிளானை நீங்கள் முடிக்கிறீங்களா, நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கீங்களா, ஸோ அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு நீங்களே வந்து ஃபெய்த்ஃபுல்லாக வந்து இருக்கணுங்க. ஸோ இது ஒரு விஷயம். அதே மாதிரி ரெசிலியண்ட்டாக இருக்கணும், அதே மாதிரி ட்ரை டு பி சப்போர்ட்டிவ். ஸோ ஸ்போர்ட்டிவாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும் எல்லா விஷயத்தையுமே. அதே மாதிரி ரெடி டு ஒர்க் ஃபார் சக்ஸஸ், நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கணும். ஹார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம், ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க்கும் அப்பப்போ வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி நீங்கள் வந்து தூர போட்டுடணும். ஸோ ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து இருக்க போகிறது அப்படி தான். ஸோ வந்து நம்ம அதை பற்றி பேசுவோம். நீங்கள் வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து அதை பற்றி செலக்ட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஓகேவா? அதே மாதிரி அவாய்ட் டெல்லிங் ரீசன்ஸ், இது வந்து மெயின். ஸோ என்னென்னா, காரணம் வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா காரணம் சொல்கிறது வந்து சுத்தமாக பிடிக்காது எனக்கு, இல்லை யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு. ஸோ ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து காரணம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளியர் பண்ணவே மாட்டீங்க. ஸோ இது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை, யார் மனசை ஹர்ட் பண்ணாலும் சரி இதுதான் உண்மை. ஸோ என்னன்னா, இன்றைக்கி காலைல படிக்க முடில, எனக்கு ஒர்க் இருந்துச்சு, எனக்கு வீட்டில் வந்து ஒர்க் கொடுத்துட்டாங்க, இல்லை என்னோடய ஆஃபீஸில் டென்ஷனு, ஸோ வந்து என்னோடய இந்த சோர்ஸ் எனக்கு கிடைக்கல, இது நான் பிடிஎஃப் என்ன கிடைக்கல, நான் ஆர்டர் போட்டேன் புக்கு இன்னும் வரல. ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து உங்களுக்கு எங்கேயுமே யூஸ் ஆக போகிறதில்ல. போர்டு சேர்மன் வந்து உங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி என்னப்பா ஓகே நீ படிக்கலையா பரவாயில்லப்பா நீ இந்த போஸ்டிங் எடுத்துக்க, நீ அதுக்கப்புறம் போய் படித்து எனக்கு எக்ஸாம் சொன்னால் போதும் அப்படின்னு வந்து சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட ஒர்க்கை பண்ணி தான் ஆகணும். நீங்கள் வந்து அதை யூபிஎஸ்சியோட டிமாண்டே அதுதான். நீங்கள் ஒர்க் எவ்வளோ போடுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து பிரதிபலிக்கும். ஸோ ஓகேவா? அதனால் அந்த ரீசன்ஸ் அப்படிங்கிறதே நீங்கள் வந்து மறந்துடணும். ரீசன் சொல்கிறதே வந்து விட்டுறணும். அப்படின்னா தான் வந்து நம்ம இது எல்லாமே நீங்கள் வந்து பண்ணாலே போதுமானது எங்களுக்கு கொடுக்கக்கூடிய கோஆப்ரேஷன். ஸோ ஓகே, இப்போது வாட் இஸ் த பிளான் அப்படின்னா, ஸோ இந்த பிளான் அப்படின்னாலே இது வந்து ஒரு 106 days வந்து பிளான். ஏன்னா
106 நாள் தானே அப்படின்னு பார்ப்பீங்க. ஆனால் 106 நாள் அப்படிங்கிறது மிகப்பெரியது. இந்த 106 நாளுக்குள்ள உங்களோட ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட்ஸான மெயின் பில்லர் சப்ஜெக்ட்ஸை நம்ம வந்து முடிக்கலாம். NCERTஸும் ஆர்த்தர் புக்ஸையும் சேர்த்து நம்ம வந்து முடிக்கலாம். ஸோ அதுக்கான பிளான் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கேட்கலாம், இல்லை நீங்களே உங்களுக்கான ஒரு பிளான், ஏன்னா நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டில் வீக்காக இருக்கீங்க ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதையும் நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி September 17 December 31 வரைக்கும் இந்த பிளான் 106 டேஸ் வந்து இருக்குங்க. ஸோ ஓகே, இதுதான் வந்து பிளானு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த குரூப் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம கண்டினியூ பண்ணுவோம், ஆனால் படிக்கிறது இல்லை. ஸோ நம்ம வந்து டெஸ்ட் சீரீஸ் போடுறது. ஸோ ஜனவரி வந்துருச்சுனாலே நம்ம வந்து டெஸ்ட் சீரீஸ் போடுறது, ரிவிஷன் பண்ணுறது. ஸோ இந்த ரெண்டு வேலைகள் மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம போடுற மாதிரி படிக்கணும் டார்கெட் இதெல்லாம் இருக்காது, அந்த டார்கெட்லாம் அப்படியே மாறிடும். ஸோ அதை நம்ம, நீங்கள் எங்கள் கூட ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அடுத்த பிளானில் நம்ம இதை பற்றி பேசலாம். ஓகேவா? ஸோ அந்த பிளானில் நம்ம நிறைய பேரை ஜாயின் பண்ணிக்கலாம், ஏன்னா படிக்கும்போது தான் நமக்கு வந்து லிமிட்டடாக இருக்கணும். ஸோ வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம டெஸ்ட் ஏதாவது போடும்போதெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் பேரை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், டிசம்பருக்கு அப்புறம் மே வரைக்கும். ஓகே, அது அப்புறம். ஸோ இந்த பிளான் வந்து 106 டேஸ் அவ்வளோதான் முடிஞ்சுது. ஸோ அப்போ வாட் ஷுட் பி கவர்ட் வித் 106 டேஸ் அப்படின்னா, ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட்ஸை கவர் பண்ணுறோம், NCERTஸ்லையும் ஆர்த்தர் புக்லையும். ஓகேவா? இது ரெண்டையுமே வந்து கவர் பண்ணணும், ஏன்னா மெயின்ஸ்க்கு வந்து, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு வந்து ஆர்த்தர் புக்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாயிண்ட்ஸ் வந்து ரிலேட்டடாக எடுத்து வைக்கிறது. அதே மாதிரி நம்ம படிக்க மட்டும் தான் செய்கிறோமானா இல்லை, ரிவிஷனும் வந்து பண்ணுறோம், அது மட்டும் இல்லாமல் நோட் மேக்கிங்கும் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஓகேவா? அதே மாதிரி ஹிந்து நியூஸ் பேப்பர் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து விஷயங்கள். இப்போது இதில் வந்து நான் கவர் பண்ண போகிறோம் நம்ம வந்து இத்தனை நாளுக்குள்ளே அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து டெய்லி எப்படி உங்களுக்கு டாப் 50 சீரீஸில் வந்து கிளாஸஸ் வந்து போட்டேன், ஸோ அந்த மாதிரி கிளாஸ் வந்து போட்டு உங்களுக்கு நம்ம கவர் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸோ ஓகேவா? இங்கே வந்து நம்ம கிளாஸஸ் எடுக்க போகிறது கிடையாது, நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ அதுக்கான ஒரு புஷ் ஃபேக்டராக நம்ம வந்து இருக்க போகிறோம், ஆர்கனைஸ்டாக பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் தனிப்பட்ட முறையில் படித்தீங்க அப்படின்னா, இதை படித்தோம் அதை படித்தோம்னு வந்து போயிட்டே இருப்பீங்க. ஸோ அதை கண்காணிக்கிறதுக்காக ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து படிக்கிறோம். ஸோ ஓகே, நமக்குள்ளே ஒரு கோஆப்ரேஷன் இருக்கும். ஸோ இது நம்ம டீமாக ரீச் பண்ணலாம். இது வந்து நிறைய டீம் ஒர்க் பண்ணவங்களுக்கு இது வந்து புரியும். ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் யோசனை இல்லை, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் சொல்கிறேன் இன்னும் என்னென்னலாம் அதில் இருக்குது அப்படிங்கிறது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு புஷ் ஃபேக்டர் அவ்வளோதான், நீங்களாக தான் படிப்பீங்க. ஆனால் வந்து எனக்கு இப்போது இந்த சப்ஜெக்டில் இந்த டாபிக் வந்து தெரில அப்படின்னா நான் வந்து சொல்லித்தர மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லலை. ஸோ சில டவுட்ஸ் நீங்கள் வந்து நமக்குள்ள டீமுக்குள்ளே நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நான் இல்லைனாலும், நம்ம டீம் மெம்பர் இல்லைனாலும், நீங்கள் வந்து சக ஆஸ்பிரன்ஸ் கிட்ட, நம்ம டீமில் இருக்கிற மற்ற ஆஸ்பிரன்ஸ் யாராக இருந்தாலும் வந்து டவுட் கிளாரிஃபிகேஷன் வந்து பண்ணலாம். ஸோ டீம் மெம்பர்ஸ்க்கு ஏதாவது டவுட் வருது அப்படிங்கிற பட்சத்தில், ஆனால் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு டவுட்ஸாக அதுக்குன்னு கேட்டுட்ருக்கக்கூடாது. ஸோ ஏன் அப்படின்னா, அடுத்தவங்க டீமுக்கையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லை. ஸோ அவங்க ஒரு பிளான், செட் ஆஃப் பிளானில் வந்து போயிட்டுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது புரியாத பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வந்து டவுட்ஸ் அந்த மாதிரிலாம் கிளாரிஃபை பண்ணலாம். ஆனால் எல்லாத்தையுமே நம்ம வந்து கிளாஸாக நடத்த போகிறதில்ல, ஏன்னா நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லாருமே இதுதான் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கிளாஸு, ஒரு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் யாராவது ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து நடத்துவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க, நம்ம வந்து அதை பண்ணுறதில்ல. ஸோ அவ்வளோதான் ஒரு விஷயம். ஓகேவா? நம்ம வந்து இதை முடிக்கணும் அப்படின்னா நம்ம பர்சனலாக நம்ம வந்து பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, எஸ் நம்ம வந்து ஒன்று சேர்ந்து படிக்க போகிறோம். ஆனால் நம்ம சொல்லி கொடுத்து நீங்கள் படிக்க போகிறது இல்லை, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ ஒரு கைடன்ஸ், கடைசி வரைக்கும் ஒரு ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு கைடன்ஸாக இருப்போம். ஸோ ஓகேவா? ஓகே, அடுத்து வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு ஜாயின். ஸோ என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, நீங்கள் வந்து மெயில் பண்ணணுங்க. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து மெயில் பண்ணியிருப்பீங்க. ஸோ என்ன அப்படின்னா, இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து நான் முதல்வனோட டாப் 50 நோட் சீரீஸ் கேட்டு லிங்க் கேட்டு மெயில் பண்ணியிருப்பீங்க, டெஸ்ட்டு மாடல் டெஸ்ட் கேட்டு மெயில் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் பண்ண ஆஸ்பிரன்ஸாக இருந்தால் உங்கள்கிட்ட இந்த மெயில் ஐடி இருக்கும். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க, நான் டிஸ்கிரிப்ஷனோட லிங்க்லையும் வந்து நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் சாரி மெயில் ஐடியை கொடுக்குறேன், நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி மெயில் வந்து பண்ணலாங்க. ஸோ ஓகேவா? என்ன அப்படின்னா, உங்களோட ஜேர்னி, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஃபீல்டுக்கு நீங்கள் எப்போ வந்தீங்க, ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறீங்க, ஸோ நீங்கள் எப்போது என்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ணீங்க, அதாவது எதுவும் எக்ஸாம்ஸ் எழுதிருக்கீங்களா, யூபிஎஸ்சியை தவிர்த்து வேறு எதுவும் எக்ஸாம் எழுதுறீங்களா, அந்த விஷயத்தையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதேமாதிரி உங்களோட மெயின் கோல் என்ன, TNPSC-ன்னு வந்தீங்களா, இல்லை SSC-ன்னு வந்தீங்களா, இல்லை பேங்கிங் அப்படின்னு வந்தீங்களா, இல்லை யூபிஎஸ்சி தான் அப்படின்னே ஸ்டார்ட் பண்ணீங்களா, உங்கள் ஜேர்னி என்ன. ஸோ இது வரைக்கும், ஸோ டில் செப்டம்பர் இன்னைக்கு வரைக்குமோ, இல்லை நீங்கள் என்றைக்கு மெயில் பண்ணுறீங்களோ அன்னைக்கு வரைக்கும், நீங்கள் வந்து எப்போலேருந்து நீங்கள் வந்து ஸ்கூல் படிக்கும் போதே உங்களுக்கு ட்ரீம் இருந்ததா, இல்லை காலேஜில், இல்லை என்ன, உங்களோட ஒரு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி. ஸோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணி அனுப்பணுங்க. ஸோ ஓகேவா? இது ஏன் அப்படின்னா, இது வந்து நம்ம நிறைய பேர் வந்து நம்ம அனுப்புவாங்க. ஸோ அதில் நம்ம வந்து சூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து கேட்குறோம். அதே மாதிரி ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் அபவுட் யுவர் கோல். ஸோ உங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ் என்ன, ஸோ நீங்கள் என்ன கோல், என்ன எய்ம் வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து சொல்லணுங்க. ஓகே, அடுத்து வாட் ஷுட் பி ரிட்டன் இந்த மெயில் அப்படின்னா, ஒரு ப்ரீஃப், ஒரு சின்ன ப்ரீஃப் வந்து உங்களை பற்றினது நான் சொல்லியிருந்தேன்ல மேலே, அதை நீங்கள் வந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்களோட நேம், உங்களோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து தேவைப்படும், உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் வந்து
டிகிரி என்ன பண்ணியிருக்கிறீங்க? ஸோ யூஜியா இல்லை நீங்கள் பிஜியா? நீங்கள் வந்து என்ன டிகிரி ஸ்பெசிஃபிகேஷன் பிஎஸ்சி, ஸோ என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும். பிஏ இல்லை என்ன டிகிரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் இந்த மாதிரி போட்டுருங்க. அதே மாதிரி உங்களோட ஜேர்னி நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ எத்தனை ப்ரிலிம்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக, இல்லை வேறு எதுவும் கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் கோச்சிங் வந்து எடுத்துருக்கிறீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் வந்து அதில் சொல்லணும். ஸோ ஓகேவா? அதே மாதிரி ஒர்க்கிங்காக நீங்கள் நான் ஒர்க்கிங்காக அப்படிங்கிற விஷயங்கள், ஸோ இது மட்டும் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களோட காண்டாக்ட் நம்பரும் வாட்ஸ்அப் நம்பரும் சில பேர் வெவ்வேறு வச்சுருப்பீங்க. ஸோ அப்படி இருந்தது வெவ்வேறுனா ரெண்டையும் வந்து கொடுத்துருங்க. ஸோ ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஃபியூச்சரில் குரூப் க்ரியேட் பண்ணுவோம், இல்லை உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம் சேனல்லேருந்து. ஸோ அதுக்கு வந்து தேவைப்படும். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டுமே ஒரே நம்பர் தான், நீங்கள் உங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்களோட மெயில் ஐடியும். ஸோ இந்த விஷயங்கள் மட்டும் நீங்கள் வந்து மெயிலில் வந்து கொடுத்தா போதுங்க. மெயினாக எனக்கு உங்களை பற்றி தெரியணும். ஸோ எனக்கு அப்படின்னா நம்ம டீமுக்கு யாருனாலும் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு உங்களை பற்றி ஒரு ப்ரீஃப் வந்து கிடச்சா அவங்களுக்கு வந்து ரொம்ப செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வர்ற எல்லா மெயிலையுமே நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறதில்ல. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி லிமிட்டடாக தான் இந்த சர்க்கிள் வந்து வைக்க போகிறோம். ஸோ எப்போவுமே லிமிட்டடாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இதை காஸ்ட்டுக்காக வந்து நம்ம பண்ணல. அதாவது நம்ம வந்து அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இதை பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து லிமிட்டடாக வந்து வைக்க மாட்டோம். ஸோ ஒரு பேட்சுக்கு 50 பேர் கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏன்னா அப்போ தான் வந்து ப்ராஃபிட் இருக்கும். ஆனால் நம்ம இதை வந்து ப்ராஃபிட் மோட்டிவில் வந்து பண்ணல, முற்றிலும் வந்து இலவசமாக வந்து பண்ணுறோம். ஸோ அப்போனா என்ன அப்படின்னா ஒரு எஃபெக்டிவாக இருக்கணும். ஓகேவா? அதுக்காக தான் நம்ம வந்து இதை பண்ணுறோம். ஒரு சப்போர்ட் கொடுத்த மாதிரி இருக்கும், எங்களால் முடிஞ்ச ஒரு டைம். ஸோ வந்து டைம் ஆக்சுவலாக யாருக்குமே கிடைக்காது தான். ஸோ நாங்களும் ப்ரிப்ரேஷன் வந்து பார்த்துட்டு போயிருக்கலாம். ஆனால் வந்து எனக்கு பர்சனலாக நான் நம்ம டீமில் தோணுச்சு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம இதை ரீச் பண்ணுறோம். ஸோ அது சாரி இதை வந்து நம்ம கொண்டு வர்றோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்து வரக்கூடிய ப்ரிலிம்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கைடன்ஸ் மாதிரி தேவைப்படுது அப்படின்ட்டு. ஸோ நம்ம அதை ப்யூராக நம்ம இந்த மாதிரி ஒரு வேலை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோங்க. ஸோ அவ்வளோதான். அடுத்து ஹூ கேன் ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பீப்புள் ஹூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் வில் பி செலக்டட். மெயினாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஸோ அதே மாதிரி பீப்புள் ஹூ கான்ட் ஆஃபர் ஆர் அஃபோர்ட் கோச்சிங். ஸோ வந்து அவங்களால கோச்சிங் கிளாஸ் எடுக்காத ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்பிரன்ஸ் வந்து இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டில் கொஞ்சம் இஷ்யூ இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் வந்து இது நீங்கள் வந்து இது என்ன இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் அவுட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பீப்புள் ஹூ நீட் அண்ட் ஆக்சுவல் ஸ்டடி பார்ட்னர். ஸோ வந்து ஸ்டடி பார்ட்னர்ஸ் ஒரு குரூப்பாக இருந்தால் நான் வந்து நல்லா படிப்பேன் ப்ரோ டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி என்ன வந்து பார்த்துக்கிறதுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுவேன், நான் வந்து நல்லா மோட்டிவேட்டடாகவே இருப்பேன், நான் வந்து நல்லா படிப்பேன், ஒரு கான்சன்ட்ரேட்டடாக இருப்பேன், டிஸ்ட்ராக்ஷன் எதுவும் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதில் ஜாயின் பண்ணலாங்க. ஸோ பீப்புள் ஹூ ஆர் குட் அட் டீம் ஒர்க், மெயினாக டீம் ஒர்க், டீமோட சேர்ந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ ஒரு டீம் அப்படின்னா 4-5 பேர் இல்லை, செட் ஆஃப் 20 இல்லை 10. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய குரூப் கூட சேர்ந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது ஸோ அவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்மளோட ஒர்க்கும் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் நம்ம வந்து மூவ் பண்ண தெரியணும் அந்த விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஓகே நான் வந்து இருப்பேன், இந்த மாதிரி குவாலிட்டிஸ் இருக்குது எனக்கு அப்படின்னு நீங்கள் வந்து நம்புறீங்க. ஸோ அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் இப்போது என்னடா ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஒரு காலேஜ் முடிச்சு இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டுக்கு வந்து ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் வந்து யோசிப்பீங்க, என்னடா இவ்வளோ சொல்கிறாங்களே ரூல்ஸ் அப்படின்னா. அப்போல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து நான் சிம்பிளாக தான் சொல்கிறேன். என்னென்னா நீங்கள் நம்ம வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லை. ஸோ அதுக்காக தான் இது எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். ஸோ மெயினாக டீம் அப்படின்னு ஜாயின் ஆனாலே அதில் வந்து ஒருத்தர் சில பேரால் எல்லா டீமும் வந்து இதாகிடக்கூடாது எல்லா மெம்பர்ஸ்க்கும். ஸோ அதனால தான் இந்த ரூல்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்கிறது. மற்றபடி இதில் வந்து ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஸ்கூல் மாதிரிலாம் வந்து இருக்காது. ஸோ நம்ம வந்து ஒரு ஆஸ்பிரன்ஸாக ஒரு டீம் அவ்வளோதான். ஓகே, அடுத்து ஹவு டு வி செலக்ட். ஸோ அது வந்து லிமிட்டட் சீட்ஸ் தான் வந்து அவைலபிள். நான் வந்து சொன்ன மாதிரியே வரக்கூடிய அப்ளிகேஷன்ஸ், அதாவது வரக்கூடிய எனக்கு நான் மெயில் பண்ண சொன்னல அந்த மெயில்ஸை பொறுத்து நம்ம வந்து சீட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு வெறும் 10. ஓகேவா? ஸோ 10 சீட்டு மட்டும் தான் நம்ம வந்து, அதாவது 10 நபர்கள் மட்டும் தான் வந்து இது பண்ணுறோம். ஏன்னா நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதிலே கிட்டத்தட்ட ஒரு 10 கமெண்ட் நான் வந்து வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து நான் வந்து ஒரு 10 பேர் தான் வந்து எய்ம் வந்து இருக்குது. ஸோ நிறைய மெயில் வந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து சீட்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் 20 வந்து தாண்டாதுங்க. ஸோ அது மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே கூட மெயில் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, அதே மாதிரி வி வில் ரிப்ளை யூ இஃப் யூ ஆர் செலக்ட். நான் வந்து நம்ம சேனலில் இருந்தோ இல்லை நான் பர்சனலாகவோ ஏதாவது ஒரு மெயிலோ இல்லை காலோ ஏதாவது வருங்க. ஓகேவா? நீங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பீங்களா? ஸோ அது காலோ இல்லை வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் மெசேஜோ இல்லை மெயிலோ வந்து ரிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போனா நீங்கள் வந்து ஓகே இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்களும் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா?
அதே மாதிரி இப்போ ரிப்ளை எதுவும் வரல அப்படின்னா நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேணாம், யோசிக்க வேணாம். ஸோ என்னடா இது அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்க வேணாம். ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து நம்ம இது வந்து நம்ம தனியாக பர்சனலாக பண்ணுறது, இந்த குரூப்பாக டீமாக சேர்ந்து இதை பண்ணுற ப்ராக்ரஸை வீக்லி நம்ம வந்து யூடியூப்லேயும் நம்ம வந்து லைவில் வந்து வந்து ப்ராக்ரஸ்லாம் எப்படி இருக்குது நாங்களாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அங்கே ஒரு ஆன்லைனில் யூடியூப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் தாராளமாக. நம்ம வந்து யூடியூப் வந்து ஜேர்னியை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த சீரீஸை கொண்டு போகிறதில்ல. ஸோ ரெண்டுமே சைமல்டேனியஸாக தான் பண்ணுறோம். நீங்கள் இதை செலக்ட் ஆகலனாலும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேணாம். நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து இது பண்ணியிருக்க மாட்டீங்க, செலக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ ஓகேவா, இது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் அது மாதிரி செலெக்ஷன்லாம் வந்து பண்ண போகிறதில்ல. ஸோ என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள், நான் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஃப்யூச்சர் கம்யூனிகேஷன் நம்ம வந்து பேசிக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி பீப்புள் ஹூ டோன்ட் கோஆப்ரேட் வித் த டீம் ஆர் பீப்புள் ஹூ அஃபெக்ட் த ப்ராக்ரஸ் ஆர் ஆஃப் த டீம் ஆர் பீப்புள் ஹூ டோன்ட் கம்ப்ளீட் டெய்லி டார்கெட்ஸ் ஃபார் அ வீக் வில் பி ரிமூவ். ஸோ நீங்கள் இந்த டீமில் ஜாயின் பண்ணி போயிட்டுருக்கும்போது, ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ப்ராக்ரஸ் எதுவும் முடிக்காமல் ஒரு வாரத்துக்கு மேலே வச்சுருந்தீங்க அப்படின்னாலோ, இல்லை நீங்கள் வந்து டீம் வேறு மெம்பர்ஸோட ப்ராக்ரஸ் அஃபெக்ட் பண்ணிங்கனாலோ, ஸோ இல்லைனா நீங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலோ நம்ம வந்து உங்களை ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ அதை முன்னாடியே நான் சொல்லிடுறேன். ஓகேவா, நீங்கள் யாரும் அதை சொல்லிட்டு தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ணுவோம். ஸோ அதனால் யாரும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேவா, கரெக்டாக இருந்தால் நம்மளும் வந்து சேர்ந்து ஜாயின் பண்ணி ட்ராவல் பண்ணலாம். ஓகேவா, அதே மாதிரி வி நீட் லாயல் சின்சியர் கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க்கிங் லைக் மைண்டட் பீப்புள். நம்ம சொன்ன மாதிரியே லாயலாக இருக்கணும், யாருக்கு உங்களுக்கு நீங்கள் லாயலாக இருக்கணும், சின்சியராக இருக்கணும் யாருக்கு நம்ம டீமுக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம சின்சியராக வந்து இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், நம்ம எல்லாருமே எக்ஸாம் வரைக்கும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், அதே மாதிரி ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணக்கூடிய நபர்களாகவும் இருக்கணும், லைக் மைண்டடாக இருக்கணும், மெயினாக டீம் ஒர்க்கில் லைக் மைண்டட் பீப்புள் வந்து சேரணும், அப்போனா தான் அந்த ப்ராக்ரஸ் வந்து சக்ஸஸ் ஆகும். ஓகேவா, ஸோ ஓகே இவ்வளோதாங்க, இதுதான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நான் வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து நம்ம பண்ண போகிறோம். எப்போது அடுத்த 106 கிட்டத்தட்ட ஒரு டிசம்பர் வரைக்கும் நம்ம இந்த பிளான் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ ஓகேவா, ஓகேங்க, இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஸோ மறக்காமல் உங்களுக்கு இந்த இனிஷியேட்டிவ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இல்லை எதுவும் தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் தேவைப்படுற நபர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகேவா, ஒன்று. அதே மாதிரி நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் உங்களோட வியூஸ் என்ன நான் தெரிஞ்சுக்கணுங்க. ஓகேவா, ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோட பார்ப்போம். நீங்கள் வந்து மெயில் பண்ணிட்டீங்கனாலும் மெயில் பண்ணிட்டேன் ப்ரோ நான் அப்படின்னு வந்து சொல்லுங்கள். நான் ரெடி ப்ரோ, ரெடினா ரெடின்னு சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பார்த்துருந்தேன். ஸோ நீங்கள் இதுலேயும் கூட நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லலாங்க. ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க, பார்க்கலாங்க.